गुड मॉर्निंग स्टूडेंट इनकी नाम पाकपोना मैथ्स थर्ड चैप्टर पाकपो नमक आलरे फर्स्ट अंड सेकंड पातम थर्ड चैप्टर नमक अलजीब्रा अलजीब्रा फा पाकाम मैट्रिसेस मैं स्टार्ट पड़ो सरिया फर्स्ट मैट्रिसेसा इतनी मुना मैट्रिस पी नयन पड़ी क्या इतना पड़ी के सरिया मैट्रिस अब सेट आफ एलमेंट और रेक्टांगुलर वे अदरता मैट्रिक्स डेफिनेशन को matrix is a rectangular array of elements the horizontal arrangement are called rows and vertical arrangements are called columns adavadhu or square bracket kulla number of rows um number of columns um irukum adu adu rendayum combine panni solradhu dhaan matrix idukana example dhaan unak anga koduthirukom seriya idhu dhaan and set bracket solluva nam square bracket padichirukom idhu dhaan matrix ku nam use pannakoodiya bracket idilla indha horizontal vela ezhudhirukom illaya idhu dhaan rows वर्टिकला எழுதிக்கிறது காலம்ஸ் அதுக்கு அடுத்து என்ன பார்ப்போம்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும்னா இதோட நம்பர் ஆஃப் ரோஸ் ஐயும் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஐயும் வச்சு தான் சொல்றோம் அத ஜெனரலா இங்க எப்படி எடுத்துக்கோன்னா mன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் nன்றது நம்பர் ஆஃப் காலம்ஸ் நான் இந்த ரோக்கு இத அப்ளை பண்ணவேனா இந்த மேட்ரிக்ஸ்க்கு இத நான் அப்ளை பண்ணி சொல்றேன் அப்படினா இதல எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாத்துக்கோ 1 2 3 சோ இதல m ஓட வேல்யூ 3 அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் பாத்தீனா 1 2 3 அப்ப நம்பர் ஆஃப் காலம்ஸ் 3 அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் எழுதணும்னா m இன்டு n சோ நம்பர் ஆஃப் ரோஸும் 3 தான் நம்பர் ஆஃப் காலம்ஸும் 3 தான் சோ 3 கிராஸ் 3 அப்படினா ரீட் பண்ணுங்க ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டரை சொல்லும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் இன்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் சோ அத நாம ரீட் பண்ணும்போது ஜெனரலா m கிராஸ் n னு சொல்லுவோம் அதுவே வேல்யூ அப்ளை பண்ணி சொல்லும்போது இங்க சொன்ன மாதிரி 3 கிராஸ் 3 னு சொல்லுவோம் சரியாமா அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா टाइप्स ஆஃப் மேட்ரிக்ஸ் நமக்கு நிறைய टाइप्स இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீனா ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படினா ஒரு மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸ் ஒரே ஒண்ணே ஒன்னு மட்டும் தான் இருக்கும் காலம்ஸ் எத்தனை வேணாலும் இருந்துக்கலாம் பட் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஒண்ணே ஒன்னு தான் இருக்கும் இங்க பாத்தியா ஒரே ஒரு ரோ தான் இருக்கும் காலம்ஸ் 3 காலம் இருக்கும் அதே மாதிரி தான் காலம் மேட்ரிக்ஸும் ஒரே ஒரு சிங்கிள் காலம் மட்டும் இருக்கும் பட் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து மோர் தென் ரோஸ் இருந்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்க்கிறது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணு கிடையாது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்குிறது தான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏன்னா நமக்கு மேட்ரிக்ஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கணும்ன்றது கிடையாது இதுவும் மேட்ரிக்ஸ் தான் இப்படி எழுதினாலும் மேட்ரிக்ஸ் தான் இங்க நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்காது 3 ரோஸ் இருக்கும் 2 காலம்ஸ் இருக்கும் இதே இதுல இந்த ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கு அப்படினா அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் னு சொல்றோம் நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு டெஃபினிஷன்ல பார்த்தோம் இல்லையா இதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதோட நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கும் இதுக்கு அடுத்து இத டெஃபினிஷன் ஃபார்மட்ல சொல்லணும் அப்படினா இந்த மேட்ரிக்ஸ் A equal to Aij கீழ m cross n னு கொடுத்துருக்கோம் இந்த m cross n ன்றது ஆர்டர் இத ஸ்கொயர் மேட்ரிக்ஸா சொல்லணும்னா m ஓட வேல்யூவும் n ஓட வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும் சோ அதுக்கு அடுத்து என்ன மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா இதே மாதிரி தான் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ வச்சு தான் சொல்லுவோம் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல டயகோனல்ஸ் மட்டும் ஜீரோவா இருக்கும் அது எல்லாமே எலிமெண்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பத்தி பாத்துறோம் அப்படிதானே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன சொன்னோம் நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஈக்குவலா இருக்கணும் அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொன்னோம் இப்போ அதுக்கு அடுத்து என்ன பார்க்கறோம்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லயே டயகோனல்ஸ் உள்ள இருக்கு அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தெரியும் இதுல இந்த எலிமெண்ட்ஸ் தான் டயகோனல் ஆஃப் மேட்ரிக்ஸ் இத நம்ம ஜெனரலா சொல்லும்போது A11 அப்படினு சொல்லுவோம் அதாவது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அதுக்கு அடுத்து எலிமெண்ட்ஸ் சொல்லும்போது A12 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம் அண்ட் தென் வந்து A13 ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் காலம் இதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்க்கும் நம்மனால நேம் கொடுக்க முடியும் இதுக்கு சொல்லும்போது A21 இது A22 A23 இந்த லாஸ்ட் ஒன் A31 A32 A33 இதுதான் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம நேம் கொடுக்கக்கூடிய மெத்தட் இதுல இந்த மிடில்ல இருக்கு இல்லையா நம்பர் ஆஃப் ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கா A11 A22 A33 இதுதான் டயகோனல்ஸ் ஒரு மேட்ரிக்ஸோட டயகோனல்ஸ்
elements in the diagonals la ulla elements ellame zero va irukanum remaining ulla elements ellame ore elements a irukum for example 1 0
so minus 1 oda value 1 purinjidama adutha paarenga a 1 2 second element appo I ku badala 1 poda porom j ku badala 2 1 minus 2 into 2 adhe modulus potukom 1 minus 2 into 2 4 1 minus 4 oda value minus 3 அதே மாதிரி மாடுலஸ் விட்டு நெகட்டிவ் நம்பரை எடுக்கும்போது பாசிட்டிவ் சோ -3 +3 வா கன்வெர்ட் ஆகும் அதே மாதிரி a13 க்கு சேம் வரும் சோ 1 -2 into 3 சேம் கான்செப்ட் தான் இது வரைக்கும் போகும் அதே மாதிரி செகண்ட் ரோ கண்டுபிடிக்கும்போது a21 அப்ப I க்கு பதிலா 2 உம் j க்கு பதிலா 1 உம் மாறும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த கீழ எழுதும்போது ஃபர்ஸ்ட் உள்ளது I செகண்ட் உள்ளது j அத வச்சு தான் நாம அங்க அப்ளை பண்ணுவோம் கண்டுபிடிச்சிட்டோம் சோ இத ஃபுல்லா கன்க்ளூட் பண்ணி மொத்தமா நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணுமா ஜெனரலா a11 அதுக்கு வந்த ஆன்சர் 1 a12 க்கு வந்த ஆன்சர் 3 அதையும் நம்ம ஆன்சரை எழுதும்போது இந்த ஃபார்மட்ல தான் எழுதணும் இப்ப ஃபர்ஸ்ட் ரோ அப்படினா ஹரிசான்டல் வேல தான் எழுதணும் எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த a11 a12 a13 இதுதான் ஃபர்ஸ்ட் ரோக்கு வரக்கூடிய ஆன்சர் அப்ப அத ரோ வைஸ் எழுதிக்கணும் அதுக்கு அடுத்து செகண்ட் ரோ a21 A22, A23, அது செகண்ட் ரோ வைஸ் எழுதியாச்சு and then A31, A32, A33, அது தேர்ட் ரோ வைஸ் எழுதியாச்சு இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர் ஒரு 3 கிளாஸ் 3 அந்த ஆர்டர் அவங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம் நம்ம அந்த ஆர்டரை பொறுத்து ஜெனரலா அந்த மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இங்க 3 கிளாஸ் 3 ஆ தான் இருக்கணுமா இல்லமா இதுக்கு பதிலா என்ன வேணாலும் மாத்தி கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ளத நம்பர் ஆஃப் ரோஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்து உள்ளத காலம்ஸா வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு அடுத்து இந்த செகண்ட் சம்மு தேர்ட் சம்மு நீங்க ஹோம்வொர்க்கா வொர்க் அவுட் பண்ணி பாருங்க